ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ்டியூபர்ஸ். இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்டேட் இருக்கும், அதாவது செப்டம்பர் 23 அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ், புது புது சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அட்வான்ஸில் வந்த அப்டேட்ஸ், அப்புறம் புதுசாக வரப்போகிற பெர்முடா 2.0 கேம் ப்ளே, அப்புறம் இந்த புது ராக்கி பெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மூணு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் பின் பண்ணுறேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நாளைக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஸோ மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே வீடியோ போட்டுறேன். ஓகே, அப்புறம் அப்டேட்டுக்கு அப்புறம் புதுசாக வந்து ரெண்டு கன் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளேம் த்ரோயர், ஸோ இந்த கன்னோட பவர் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு வேறு லெவலான கன் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரைனிங் மோடில் மட்டும்தான் விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரஃபல், ஸோ அந்த கன்னோட பவர் டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேரஃபல் கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளாஸ் ஸ்குவாட் அப்புறம் வந்து கிளாசிக்கில் தான் வரப்போகுது. ஸோ ரேங்க்டு மோடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளாகவும் வரத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா M21 அதாவது உட்பகர் அப்படிங்கிற கன்னு அட்வான்ஸர்வில் வந்து ஆல்ரெடி வந்துருந்துச்சு. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன், பட் ஃப்ரீஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த இதுவுமே சொல்லலை அந்த கன் வரப்போகுது அப்டேட்டுக்கு அப்புறம்ட்டு. ஸோ இந்த கன் எப்போ வருதோ அதை பற்றி நான் பவர் டெஸ்ட் வீடியோ போடுறேன். சரி ஓகே, இப்போ இந்த பேரஃபல் கன்னோட ஸ்கில் டெஸ்ட் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த பேரஃபல் கன்னோட ஸ்கில் டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா டைட்டிலில் பேரா சாம்சங் A2 A3 A4 என்னமோ போட்டு வச்சிருக்கே, அதெல்லாம் பார்த்தாவே டென்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே வந்தாலே பேரா சாம்சங் பேரா சாம்சங்னு எல்லா வீடியோவுமே அதே டைட்டிலில் இருந்துச்சு. நானும் போய் பார்த்ததில் அதில் வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வியூஸ் கிடச்சிருக்கு. சரி ஓகே, அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பேரா அப்படின்னா ஃபார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல் மாடல்ஸ்க்கான ஃப்ரீஃபயர் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து இந்த டைட்டில் வைப்பாங்க. ஸோ சாம்சங் மொபைலோட செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்த்தா அவங்களோட கில் மாண்டேஜ் தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ டைட்டிலுக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் அந்த கீவேர்டு போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோவை வந்து பார்க்குறாங்க. பட் இப்போ அதே டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிலேயும் போட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் போட்டவுடனே பார்த்திங்க அப்படின்னா வியூஸும் வந்து அதிகமாக போகுது. பட் இதெல்லாம் யூடியூப் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல டைட்டில் தம்ப்னெயில் இதெல்லாம் வேறு போட்டுட்டு கண்டென்ட் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ யூடியூப் ஏன் இன்னும் இது மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் வச்சிருக்கேன். ஸோ விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் அதிகமாக வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட காரணம். ஸோ உண்மையிலே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டைட்டிலில் போட்டோம் அப்படின்னா வியூஸ் அதிகமாக போகுது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எப்பயும் போல் நார்மலாக வியூஸ் போச்சு அப்படின்னா டைட்டிலும் மாற்றிடுவேன். ஸோ நிறைய சேனலில் இந்த வேர்டை டைட்டிலில் வச்சுட்டு அது என்னென்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் போய் என்ன என்ன ப்ரோதுன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெயின் ரீசன். சரி ஓகே கைஸ், இப்போ அந்த பேரஃபல் கன்னோட பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேரஃபல் கன் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் கன், முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ARM கன். ஸோ இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளாசிக் அப்புறம் கிளாஸ் ஸ்குவாட் ரெண்டு மோடில் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்லேயே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு லாங் ரேஞ்ச் கன் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்டாக்கு ஸ்கோப்பு மசிலு ஃபோர் கிரிப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா M14 அண்ணா அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோட சைஸு அப்புறம் வந்து அது கொடுக்குற டேமேஜ் கிட்டத்தட்ட வந்து சேம் தான். பட் இந்த கன் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இந்த கன்னோட காமன் பாடி டேமேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 48. ஸோ நார்மலாக சுட்டிங்க அப்படின்னா 48 வரும். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இதோட ஹெட்ஷாட் டேமேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 264 வருது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த கன்னோட ஹையஸ்ட்டு பாடி டேமேஜ் அப்புறம் ஹெட்ஷாட் டேமேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸை சுடும்போது அவங்க இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து எல்லாமே மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு ரேட் ஆஃப் ஃபயரும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான கன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் எனிமீஸை கில் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ஒரு வெஸ்ட்டு அதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு தூரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு 36-34 அந்த மாதிரி குறையுது. அப்புறம் எட்ஸா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 145 குறைஞ்சி. ஸோ டேமேஜும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே Level 3 அட்டாச்மெண்ட்ஸ்லாம் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து எனிமிக்கு செமைய டேமேஜ் கொடுக்கும், அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செத்துருவான். ஸோ நீங்கள் இந்த கன்னை வச்சுட்டு ஸ்கோப் படம் சுட்டிங்க அப்படின்னா நிறையா புல்லட் வந்து ரீகாயில் ஆகுது, அதாவது நிறையா வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. பட் ஏகே அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஒரு 10 புல்லட் போதும் அப்படின்னா அதில் ஒரு 8 புல்லட் 7 புல்லட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பட்டுருது. அது நீங்கள் ஸ்டாக் போட்டு சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறையா புல்லட் வந்து மேலே படும். ஸோ இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா M14 ஒரு பெஸ்ட்டு கன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த M14 தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஜ் ஸ்கோர் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களோட அளப்பறையை தாங்க முடியல.
அது வந்து எல்லாமே அந்த டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்னாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த கன்னு கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எனிமையை கில் பண்ணிடலாம். பட் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கன்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கன் தான் எடுப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா M14 வந்து ஒவ்வொரு புல்லட்டாக தான் போகும், அது ரேட் ஆஃப் ஃபயர் சுத்தமாக இருக்காது. ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்து புல்லட் போகும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஜ் கோட் போடணும், அப்போ தான் M14 ஒர்த்து. ஏன்னா ரேஜ் கோரை போட்டால் தான் கண்டினியூஸாக சுட முடியும். பட் இந்த கனில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சா போதும், சர சர சரன்னு வந்து பார்த்திங்கன்னா புல்லட் போகும். ஸோ டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா M14 அளவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் புல்லட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேட் ஆஃப் ஃபயரை வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா எனிமிஸ் ஈஸியாக கில் பண்ணிடலாம். அப்புறம் M14 ஒரு பெஸ்ட் கன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கன்று வந்ததுக்கப்புறம் இந்த கன்று நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோப் போட்டு சுடுங்க. ஸோ நீங்கள் ஸ்கோப் போட்டு சுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா புல்லட்டுமே அவங்களும் பற்றும், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செத்துருவான். ஸோ இப்போ பாருங்கள் ஒருத்தனை ஸ்கோப் போட்டு சுடுறேன், புல்லட் எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறத பாருங்களேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஓடி கொஞ்ச நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செத்துருவான். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் அட்டாச்மெண்ட்டாக எல்லாம் போட்டிங்க அப்படின்னா போதும், ஏடபிள்யூவில் அடிக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு அடித்து ஈஸியாக எனிமையை நாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்கின் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் டபுள் டேமேஜ் இல்லாட்டி டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல் கன்னாக மாறிடும். ஸோ ஸ்கின் எல்லாமே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் பவர்டு ஸ்கில்லெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட் கன்னாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கன்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கன் ஒர்த்தா இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான கன் தான். ஸோ இந்த கன்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M14 வித் ரேஜ் கோர் எடுத்துகிட்டே போதும், அவங்களோட அலப்பறை தாங்க முடியல. ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டப்புனு நாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜும் கொடூரமாக உழுவுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புல்லட்டும் வந்து ரொம்ப சீக்கிரமாக போதும் அப்படிங்கிறதுக்காக அதோட பவர் எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்98 வித் பயோமெட்ரிக் ஸ்கோப்பு. ஸோ பயோமெட்ரிக் ஸ்கோப் போட்டால் போதும், டப்பு டப்புன்னு ரெண்டு கார்னேட்டர் வச்சு அடித்து ஈஸியாக கொண்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அது வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்98 அந்த பயோமெட்ரிக் ஸ்கோப்பு. ஸோ அதோட ரேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் எனிமி ரொம்ப தூரத்தில் இருந்தால் இந்த பயோமெட்ரிக் ஸ்கோப் வச்சு ஒரு யூஸும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா கன்னோட ப்ரிசைஸ் ஷாட் அப்படின்னா அக்யூரஸியாக அடிக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 4-6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வைல் மூவிங், அதாவது நீங்கள் நவுந்துட்டே சுடும்போது எனிமி மேலே புல்லட் வந்து 11% வந்து கம்மியாக படும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் மூவ் பண்ணிட்டே சுட்டிங்க அப்படின்னா புல்லட் நிறையா சதரும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M14 ரேஜ் கோர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து 11% வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஜ் கோர் போட்டனால அந்த M14 பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயரை குறைச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா அந்த M14 எடுத்துகிட்டே அவங்களோட அலப்பறை தாங்க முடியாது. அப்புறம் M14 சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பேசிக் டேமேஜ் வந்து 58-59 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மினிமம் டேமேஜ் வந்து 30-25 வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது கை காலை சுட்டிங்க அப்படின்னா இனிமேல் மினிமம் டேமேஜ் வந்து 25 தான் இருக்கும். ஓகே கேஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரஃபுல் கன்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த கன் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.